இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன 6 தமிழ் படங்களில் எந்தெந்த படங்கள்லாம் ஒர்த்தி எந்த படம்லாம் ஒர்த்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது எல்லா படத்துக்கான தனித்தனியான ரிவ்யூஸ்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ அந்த வீடியோவை ஜவ்வாக இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால சிம்பிளாக அந்த படத்தை ஏன் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய படம் என்னென்னா பப்ளி பவுன்சர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான கதை எடுத்து அதை விட சுமாராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சொதப்பி வச்சுருக்காங்க. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால போர் அடித்தா இதை ஒன் டைம் வேணால் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சா பார்க்கக்கூடிய படம் என்னென்னா பஃபோன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி லைன் ரொம்ப நீட்டான ஸ்டோரி லைன் தான், பட் இவங்க அதை சொல்ல வந்த விதம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட மொத்த டைம் டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ளே தான். இந்த 2 மணி நேரத்துக்கூட கதையை கிரிப்பாக கொண்டு போக முடியாமல் நிறைய சீன்ஸ் லேக்காகவும் போரிங்காகவும் தான் இருக்கு. கண்டிப்பாக உங்கள் படத்தை முடிக்கக்குள்ளே 10 ஸ்டேட்டஸாச்சும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அந்த லெவலுக்கான லேக் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் நாலாவது பார்க்கக்கூடிய படம் என்னென்னா ரெண்டகம். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக சோதிப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவு டீசெண்டாக நீட்டாகவே இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் கொஞ்சமாச்சும் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்திருந்தால் இது ஒரு நல்ல படமாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் மூணாக பார்க்கக்கூடிய படம் என்னென்னா ட்ரிகர். இந்த படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி லைனும் ஓரளவு நீட்டாகவே இருந்துச்சு. படத்தில் தேவையில்லாத லவ் சீன்ஸு டூ எட் சாங் இதை மாதிரி எந்த கண்டராகவும் இல்லாமல் ஓரளவு நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்குது, பட் அந்த எந்த ட்விஸ்ட்டுமே நம்மளால் சர்ப்ரைஸ் பண்ண விதமாலாம் இல்லை, ஏதோ வைக்கணுமே வச்ச மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ சொன்னால் 3 படங்களை விட இந்த படம் கொஞ்சம் ஒர்த்தான படம் தான். ஸோ தியேட்டரில் பார்க்கணும் அதை பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய படம் என்னென்னா ஆதார். இது ஒரு க்ரைம் த்ரில்லர். இந்த படத்தோட டைம் டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ளே தான், பெருசாக எங்கேயுமே போர் அடிக்க விடாமல் செல்லை கையில் எடுக்க விடாமல் ஓரளவு டீசெண்டாகவே கொண்டு போயிருக்காங்க. படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் இப்போ சொன்ன 4 படத்தை விட இந்த படத்தை வேணால் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் மூவியும் கூட. நீங்கள் தமிழ் படங்கள் மட்டும் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் தான் ஃபைனல் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த ஆதார் படத்தை போய் பார்க்கலாம், இது ஒரு நல்ல படம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் என்னென்னா சுப். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹிந்தி சைக்காலஜிக்கல் ட்ராமா. இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது, பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள். ஒரு நல்ல படத்தை எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பார்ப்பேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். படம் தார் மாறாகவே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீனில் இருந்து கண்ணே எடுக்க முடியாது. செகண்ட் ஹாஃபும் ரொம்பவே டீசெண்டாகவும் நீட்டாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஒர்த் வாட்சான மூவி தான். ஃபைனலாக இந்த சுப், அதுக்கப்புறம் ஆதார், இந்த 2 படங்கள் போகலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் மொழி பார்க்குறவங்களா இருந்தால் அந்த சுப் படத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் தான் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.